Hi guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரொம்பவே டிஃபரெண்டான வீடியோ. இதுவரைக்கும் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹால் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். சோ அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது Dress materials. இதுவரைக்கும் குர்தா செட், குர்தா சூட் செட், பலாசோ செட், அப்புறம் துப்பட்டாவோட வர 3-piece செட் இந்த மாதிரி வந்து பல ஹால்ஸ், சாரி, ரெடிமேட் பிளவுஸ், ஆரி ஒர்க் பிளவுஸ், ஆரி ஒர்க் மெட்டீரியல் இந்த மாதிரி நிறைய நான் வந்து ஷேர் பண்ணிக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னைக்கு அந்த சுடி மெட்டீரியல்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது எனக்கு ஷேர் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சும்மா நீங்க கேட்டீங்க அப்படின்னு டூப்லாம் விடலை. ஸோ இது ஏன் ஷேர் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா மீஷோல ரேண்டமாக பார்க்கும்போது குர்தா செட்ஸோடவே வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் காலேஜ் படிக்கும் போது அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் போடுவோம், நிறைய பேர் அப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா லெகின் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு பலாசோ பேண்ட்டு, ஒரு டாப், ரெடிமேட்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டியாலா பேண்ட்டு, பலாசோ பேண்ட், டாப் அந்த மாதிரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுறதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் அடிக்கடி போடுவேன். பட் இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. மேரேஜ்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியலாக ஒரு 2-3 செட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன், அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி, டெலிவரி, அதுக்கப்புறம் ஒரு 2 செட் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் போடுறதே இல்லை. இப்போ தான் நமக்கு குர்தா செட் வந்து அவ்வளோ இதாக இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி சூட் பக்கமே போகிறதில்ல. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் உண்மையாகவே குர்தா செட்டோடவே செம்ம அஃபோர்டபுளாகவும் இருந்தது, சேம் டைம் வித் லைனிங்கோடு இருக்க மாதிரியும் இருந்தது. அதனால யூனிக் டிசைன்ஸு, அட்ராக்டிவ் கலர்ஸு. ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 5 செட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூ, ரேட்டிங், அஃபோர்டபுள் ப்ரைஸு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 200 ருபீஸ் ஆட் பண்ணிக்கோ. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 500 பட் இதை வந்து நம்ம செட்டாக எடுக்கும்போது 1000 அந்த மாதிரி ஆயிரும். பட் இப்போ இதுக்கு ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஸ்டிச்சிங் சார்ஜ் நமக்கு வந்து கம்மியாக தான் வரும். ஸோ நமக்கு வந்து கம்மியாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்கன்சா மெட்டீரியல் பார்த்துடலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு என்னடா இது அப்படின்னு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யோக் டிசைன் வந்து தனியாகவே கொடுத்துட்றாங்க. இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து குர்தா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் போல் செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து இந்த ஆர்கன்சா பேட்டர்ன் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஆர்கன்சாவில் குர்தா செட் பார்த்தீங்கன்னா கிடைக்குது, அதனால வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணி போட்டால் அது நல்லாயிருக்கும்ல. ஆர்கன்சா குர்தா செட்லாம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஒரு யூனிக் கலர்ஸ் அப்படியெல்லாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது. ஈவன் உங்களுக்கு மீஷோவில் இந்த மாதிரி ஆர்கன்சா குர்தா செட்லாம் கிடைக்கிறதே இல்லை. சரி, அதனால இது நான் சூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் எல்லாமே இந்த மாதிரி புட்டா டிசைன் தான், ஆர்கன்சா மெட்டீரியல் தான். இதில் வந்து லைனிங் அண்ட் பேண்ட்டோட மெட்டீரியல் சேம் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் ஒன்றா ஏன்னா நான் இன்னும் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக பெண்டிங் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எங்கள் அம்மாட்ட ஸ்டிச் பண்ணி தர சொன்னோன்னா எங்கள் அம்மா வந்து அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஒன்றுன்னா ஃப்யூச்சரில் அப்படியே ஷேர் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். அண்ட் மெயினாக எனக்கு வந்து இந்த பியூர் காட்டனில் ஒயிட் செட் போடணும்னு ரொம்ப ஆசை. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் டாப்பு பேண்ட்டு துப்பட்டா இல்லாமல் ஒரு 650 ருபீஸ்க்கு வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்டில் ஒரு குர்தா செட் நல்லா காட்டனில் எடுத்திருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்னென்னா லைனிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, கரெக்டாக அந்த ஹிப்பு வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு பியூர் ஒயிட்டில் ஃபுல்லாக லைனிங் கொடுத்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு செட் இருக்கணும், ஆனால் அஃபோர்டபுளாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி செட் வந்து உங்களுக்கு 1500-2000 வெஸ்ட் சைடில் நிறைய கிடைக்கும். பட் எனக்கு என்னென்னா அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஏன்னா ஒயிட்லாம் வந்து எனக்கு வந்து ஏன்னா சைஸ் ப்ராப்ளம் இருக்கா ஆளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக எக்ஸல் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னும் 2 மாதத்தில் டபுள் எக்ஸல் ஆகும் சான்ஸ் இருக்குது, இல்லை எல்லுக்கு வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போதைக்கு வந்து அந்த செட்டில் போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸை தான் போட முடியும். ஸோ அந்த மாதிரி பிராண்டடாக ஒரே சைஸ் ஒரே ஃபிட்டில் போடுறது வந்து நமக்கு ஒத்தே வராத விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி எப்பயுமே அஃபோர்டபுளாக சூஸ் பண்ணி போட்டுக்கிறது. பிடிச்சா போடுவோம், ஒரு 4-5 டைம்ஸ் போட்டு அப்படியே டீக்ளட்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் தான் இருக்கும் எனக்கு எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மெட்டீரியல் செட்டில் பார்த்தீங்கன்னா சேம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே லேஸ் பேட்டர்ன் பார்டரில் அண்ட் துப்பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் இருக்குது. இங்கே கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கிராண்டான அந்த எம்ப்ராய்டரி டிசைன், அது கூட வந்து இந்த ஜம்கி ஒர்க்லாம் இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதே மாதிரி ஒரு பிளாக் கலர் செட்டு, ஆனால் வந்து அது ஜார்ஜெட் மெட்டீரியலில் நான் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு ஒயிட்டும் இருக்குது ரெடிமேடு, அது வந்து 900 கிட்ட. ஆனால் என்னென்னா எனக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில், எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. காட்டன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டிச் பண்ணி போட்ட அந்த கேட்லாக் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஜார்ஜெட்டில் நான் பிளாக் வச்சுருந்தேன்ல, ஸோ அதே மாதிரியே தான் இருக்க மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு அந்த பிளாக் ட்ரெஸ் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி அதில் ஒயிட் இருக்குது, ஆனால் நான் எடுக்கலை. பட் இந்த காட்டன் ஒயிட்டை ஸ்டிச் பண்ணோன்னா கிட்டத்தட்ட அது மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு எதுன்னு பர்ஃபெக்டாக தெரில, அதனால் 2 ஒயிட்டை ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒன்று எனக்கு ஒன்று எஸ்ட் இருக்குன்ற மாதிரி. ஸோ இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் யோக் பாட் வந்து ஒயிட்லேயே இருக்குது, நல்லா கிளாஸாக இருக்குங்க, லுக்கு வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இதோட மெட்டீரியல் அப்படியே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் இங்கே பாருங்களேன், இதான் வந்து குர்தா.
ஸ்டிச் பண்ணி போட்டால் செம்மையாக இருக்கும் லைனிங்கோட. அண்ட் இதில் வந்து நம்ம லைனிங்காக எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை பேண்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். என்னையெல்லாம் கேட்டால் நான் இதை வந்து லைனிங்காக தாங்க ஸ்டிச் பண்ணி போட்டுக்குவேன், பேண்ட்டு நம்ம எவ்வளோ ஒயிட் பேண்ட் வச்சுக்கோம். மற்றபடி வந்து இது அஃபோர்டபுளான ப்ரைஸு. ஸோ சீரியஸாக இந்த செட்டு இந்த ப்ரைஸ்க்கு வந்து வேறு லெவல். மெட்டீரியலுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து செம்ம வர்த்து. இந்த மாதிரி பியூர் ஒயிட் போடணுன்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இதை லைனிங்காக கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு ஒயிட் பேண்ட் நம்மக்கிட்ட நிறையா இருக்கும். ஸோ அதை ஏதாவது ஒன்று வந்து இது கூட பேர் பண்ணிக்கிட்டால் வேலை முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட்டு, அந்த அதாவது எனக்கு வந்து இந்த குர்தா செட்டில் கிடைக்காத மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் எடுக்கணும்னு தான் ஆசை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பழசு புதுசு அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். இந்த மாதிரி வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு லைன் மாதிரி கட்டங்கட்டி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஃப்ரண்டில் யோக் பாட்டு. இதுவும் வந்து ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் தான், நல்லாயிருக்கு காட்டன் மெட்டீரியல். இதுதான் வந்து டாப்பு ஃப்ரண்ட் சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு. ஸோ இதுலேயே சேம் இந்த ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சாட்டின் மெட்டீரியல் மாதிரி தான், ரொம்ப க்ரீப்பாக வஸ்டான மெட்டீரியல் இல்லை, கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஒரு குவாலிட்டியான சாட்டின் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை லைனிங்காக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இதோட எத்தனை மீட்டர்னு தெரியல. ஸோ அது என்னென்னு மெஷர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பேண்ட்டு லைனிங் ரெண்டும் இருக்கா இல்லையான்றதை சொல்கிறேன். பட்டா சேம் சில்க் காட்டன் மெட்டீரியல்லாம் இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே கலர் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். இல்லை ஒயிட் பேண்ட் பேர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அஃபோர்டபுளாக தாங்க தோணுச்சு. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் விரும்பி எடுத்த செட்டு. கிட்டத்தட்ட அந்த ஒயிட்டு இந்த ஒயிட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு டார்க்கான ஷேட்ஸில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து யோக்கில் ஒயிட் எம்ப்ராய்டரி வருது கீழே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும் கொஞ்சம் மாறும். அண்ட் ஃப்ளார் டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல் தான். பார்த்தீங்கன்னா இது வேறு டிசைன், இது வேறு டிசைன். ஆனால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நானே சிஸ்டரும் கூட ஒரே மாதிரி வச்சுக்கலாம். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி எனக்குன்னு எடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது, இந்த மாதிரி கீழே லேஸ் பேட்டர்ன் வந்திருக்கிறது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இதை எடுத்திருந்தேன். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. துப்பட்டாவில் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு லேஸ் பேட்டர்ன், அந்த ஜம்கி ஒர்க்கு எல்லாம் கொடுத்து செம கிராண்டாக இருக்குது, செம்மையாக இருக்கும். இதை ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா எப்படி இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக. ஒரு பிளாக் செட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது இன்னும் ரிசீவ் பண்ணல. அதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அது ஜார்ஜெட் மெட்டீரியல்னு நினைக்கிறேன், என்ன சரியான ஞாபகம் இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன்லாம் போட்டு ஃபுல்லாக பிளாக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த செட்டு தான் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, 800 ருபீஸ். பட் செம்ம வர்த்து, ஃபுல்லாக நெட்டட் துப்பட்டா, ஒரு சூப்பரான மெட்டீரியலில் வந்துட்டு பிளாக்கில் நல்லா ஜம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க, எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவள் தான் கைஸ் இதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டு வந்து செட் ஆக மாட்டேங்குது, அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி யூனிக்கான கலெக்ஷன் இல்லை உங்களுக்கு, நீங்கள் ஓனாக உங்களுக்குன்னு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி போடணும்னு நினச்சா இது வந்து அஃபோர்டபுளான கலெக்ஷன், எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவை மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த செட்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.